நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம் அந்த வீடியோல ஏடிஎம் பயன்படுத்துபவர்களுக்கு புதிய அறிவிப்பு ஒன்று வெளியாகி இருக்கு ஸோ அது என்ன அறிவிப்பு அப்படிங்கிறத இப்ப நம்ம பார்த்திடலாம் வங்கி கணக்கில் இருப்பு வைத்திருக்கும் ஒரு நபர் இறந்துவிட்டால் அவரது ஏடிஎம் கார்டுகள் மூலம் குடும்ப உறுப்பினர்கள் பணம் எடுத்தால் சட்ட விரோதமானது என்றும் சிறை தண்டனை வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது வங்கி கணக்கில் இருப்பு வைத்திருக்கும் ஒரு நபர் இறந்துவிட்டால் அவரது குடும்ப உறுப்பினர்கள் அவருடைய ஏடிஎம் கார்டிலிருந்து பணம் எடுப்பதுதான் வழக்கம் ஆனால் அப்படி செய்வது சட்டவிரோதமான ஒன்று இறந்தவர்களுடைய வங்கி கணக்கிலிருந்து வங்கிக்கு தெரிவிக்காமல் நாமினி பணம் எடுத்தாலும் அதுவும் தவறுதான் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதில் பிடிபட்டால் சிறை தண்டனை வழங்கப்படும் என்ற விதிமுறை உள்ளது இறந்த நபரின் வங்கி கணக்கிலிருந்து பணம் எடுத்தால் வங்கியின் விதிகளை பின்பற்ற வேண்டும் இதன்படி ஒருவர் இறந்த பின் அவரது சொத்துக்கள் அனைத்தையும் அவரது நாமினியின் பெயருக்கு மாற்றிய பின்னரே அவரது பணத்தை திரும்ப பெற முடியும் இது குறித்து வங்கிக்கு தெரிவிக்க வேண்டும் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா யாராவது இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க இறந்தவருடைய அந்த ஏடிஎம் கார்டை பயன்படுத்தி வங்கிகள்லேருந்து பணம் எடுத்துட்டு இருப்பாங்க ஸோ ஆனால் அப்படி எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதை முறையாக வங்கிக்கு தெரிவிக்கணும்னு சொல்லியும் சொல்லியிருக்காங்க இதில் பிடிப்பட்டால் சிறை தண்டனை கூட வழங்கப்படும் சொல்லியும் சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக அந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நம்புறோம் மேலும் இது போல் அப்டேட்ஸ் அவங்கள உடனே ரீச் ஆகணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலோடு தொடர்ந்து இணைந்துருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்